நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பா இருக்குங்க. அது இல்லாம இது ஒரு 3-star கேட்டகரி ஹோட்டல். அதனால எல்லா ரூமும் ஏசி ரூம் தான். ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரூம் சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் வந்து 24 hours இருக்குங்க. ஃபுல் சர்வீஸ் லாண்ட்ரி இருக்கு, அவுட்டோர் பூல், பார்க்கிங், பிசினஸ் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஹோட்டல் மைண்ட் ரெசார்ட் பட்டையா. இது வந்து ஹோட்டல் இல்லங்க, இது ஒரு ரெசார்ட் டைப். அந்த அளவுக்கு கூலா இருக்கும். இந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்துலயே இருக்கு. பாட்டு போட்டிருந்தாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போற ஹோட்டல் பெல்லா எக்ஸ்பிரஸ் பட்டையா. இந்த ஹோட்டல் சென்ட்ரல் பட்டையால இருக்குங்க, அதாவது பட்டையா சென்ட்ரல்ல இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும் இந்த ஹோட்டல். ஏன்னா உங்களுக்கு எல்லா இடமே ரொம்ப பக்கம். ரெஸ்டாரண்ட்ஸ் பயங்கர நீட்டா இருக்கும், ரூம்ஸ் ரொம்ப கிளீனா இருக்கும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. இந்த ஹோட்டலோட டாரிஃப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டூ பாருங்க. மேல இருந்து சர்க்கிள் விட்டு கீழே விழுவேன், அந்த ஃபாரினர் மேல குதிச்சிருவேன், உடனே திருப்பிங்க மேலேயே குதிப்பான், மூஞ்சிலேயே குச்சிடம்பா, வலிக்குது ரொம்ப. அடுத்து நம்ம சேனல்ல பாக்க போற ஹோட்டல் வந்து ஹோம் பட்டையா ஹோட்டல். இந்த ஹோம் பட்டையா ஹோட்டலும் சென்ட்ரல் பட்டையால தான் இருக்கு. சென்ட்ரல் பட்டையால எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்த சீசன்ஸ் பட்டையா ஹோட்டலுக்கும் இப்ப கடைசியா பார்த்த பெல்லா எக்ஸ்பிரஸ் ஹோட்டலுக்கும் நடுவுல தான் இந்த ஹோம் பட்டையா ஹோட்டல் இருக்கு. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜவஹர்ஸ் வேர்ல்ட். என்ன அப்படி பாக்குறீங்க, இது எங்களோட லோக்கல் டிராவல் கைடுங்க. இன்னைக்கு நம்ம தாய்லாந்து பட்டியால உள்ள ஹோட்டல்ஸ், அதோட ஸ்விமிங் பூல்ஸ், அப்புறம் அதோட ரேட்ஸ் பத்தி பாக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, ஓ தாய்லாண்டுக்காரங்களும் மூக்கு நோண்டுவாங்க போல இருக்கு, சீரியஸா பண்ணிட்டு இருக்காப்ல, விடுங்க. நீங்க இப்ப பாக்குறது தான் பார் ஏரியாங்க. ஸ்விமிங் பூல் பக்கத்துல வந்து பார் இருக்கு இந்த ஹோட்டல்ல. இது வந்து சீசன்ஸ் பட்டையா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சீசன்ஸ் பட்டையா ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பட்டையால இருக்குங்க. பட்டையாவோட சென்ட்ரல் அந்த இடம், அது வந்து சென்ட்ரல் பட்டையான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஹோட்டல் இருக்கு. ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கதா நான் உங்க டிராவல் நண்பன் ஜவஹர் அரவன். இந்த ஹோட்டல் வந்து 17 கட்டடங்க, இதுல 17 floors வரைக்கும் நம்ம வந்து இருக்கலாம். இந்த ஹோட்டலோட ரேட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 to 2500 நம்ம புக் பண்ணலாம், ரெண்டு பேர் ரூம்ல ஸ்டே பண்ணலாம். இதுல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருவாங்க இந்த ஹோட்டல்ல. ஸ்விம்மிங் பூல்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பா இருக்குங்க. அது இல்லாம இது ஒரு 3-star கேட்டகரி ஹோட்டல். அதனால எல்லா ரூமும் ஏசி ரூம் தான். ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரூம் சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் வந்து 24 hours இருக்குங்க. ஃபுல் சர்வீஸ் லாண்ட்ரி இருக்கு, அவுட்டோர் பூல், பார்க்கிங், பிசினஸ் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. பட்டையா சிட்டி அசஸ் பண்றது இங்க இருந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த ஹோட்டல் ஆப்போசிட்லயே சின்ன சின்ன மசாஜ் சென்டர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் 150 to 200 baht ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க தங்கினதுல எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னா, ரூம்ல வந்து வைஃபை அசஸ் வந்து கரெக்டா கிடைக்கலங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 lifts தான், அதுவும் பயங்கர ஸ்லோவான லிப்ட். அது ஒரு வர்ஸ்ட் கேஸ். காலையில அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்னு போடுறாங்க, அதுவும் வந்து அப் டு த மார்க் எனக்கு வந்து இல்ல. ஆனா மத்தபடி ஹோட்டல் வந்து ரொம்ப ஜாலியான ஹாப்பியான ஹோட்டல் பாருங்க. ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு ஜாலியா குளிச்சுட்டு இருக்கோன்னு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தங்கின ஹோட்டலுங்க. ஹாப்பியா இருந்தது. எல்லா இடமே உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும். வாக்கிங் சீட் போறது வரது எல்லாமே துக் துக்குமே வந்து இந்த பக்கம் எல்லாம் ஒன் வே ரோட்ஸா இருக்கிறதுனால போறது வரது எல்லாமே அசஸ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜுக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பயங்கர சூப்பருங்க. 5-star கேட்டகரி தரலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங். அதோட இந்த ஹோட்டலோட 17th floor பண்ணீங்கன்னா பட்டையாவோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு சூப்பரா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன தோணுதுன்னா, இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்தது இந்த லாக்டவுன்ல இப்படி வந்து நம்ம உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னு தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலோட ரேட்டு நம்மளுக்கு ரொம்ப நார்மலா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டபுள் ஷேரிங் ரூம்ஸ் ஜஸ்ட் 2000 to 2500 வித் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது ஒரு பர்சனுக்கு கணக்கா பாத்தீங்கன்னா 1000 to 1250 தான் வருது. அதுவும் வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல் அமினிட்டிஸோட வந்துருது. அப்ப ரொம்ப சீப்புன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன்ஸ் பட்டையாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற ஹோட்டல் மைண்ட் ரெசார்ட் பட்டையா. இது வந்து ஹோட்டல் இல்லங்க, இது ஒரு ரெசார்ட் டைப். அந்த அளவுக்கு கூலா இருக்கும். இந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்துலயே இருக்கு. ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. சாந்தோங் பேலஸ்க்கும் ரங்லாண்ட் வில்லேஜுக்கும் நடுவுல இந்த இடம் இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரூம்ஸ்க்கு வெளியிலே ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. அதோட இங்க பாருங்க ஜக்கூசி, ஸ்விம்மிங் பூல்ல ஜக்கூசி இருக்கு. நம்ம நண்பர் ஜாலியா குளிச்சுட்டு இருக்காரு. இது ஒரு ரெசார்ட் டைப் ஹோட்டலுங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாவும் லக்ஸூரியஸாவும் இருக்குங்க. இது 3 floors தான், லிமிட்டடான ரூம்ஸ் தான். இது பாருங்க ரெஸ்டாரண்ட், ஓபன் ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிட்டோம். இந்தியன் ஃபுட் அலக்காட்டு, சிக்கன், மட்டன் எல்லாமே இருந்தது, சூப்பரா இருந்தது. அங்க பாட்டு போட்டிருந்தாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இருட்டில் வெள்ளை பனியன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், பட் உள்ள நான் தாங்க இருந்தேன். அது ஒரு வெள்ளைக்கார டூரிஸ்ட் ரொம்ப கெஞ்சி கேட்டு ஒரு டிக்டாக் மைண்ட் ரெசார்ட்டோட டாரிஃபும் பார்த்தீங்கன்னா 2000 to 2500 ஃபார் டபுள் ஷேரிங் வித் பிரேக்ஃபாஸ்டோட வருங்க. அதாவது 1000 ரூபாலேருந்து 1250 ரூபா ஒரு பர்சனுக்கு மினிமம் கணக்கு வருங்க இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கான வியூஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் பெல்லா எக்ஸ்பிரஸ் பட்டையா. இந்த ஹோட்டல் சென்ட்ரல் பட்டையால இருக்குங்க, அதாவது பட்டையா சென்ட்ரல்ல இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும் இந்த ஹோட்டல், ஏன்னா உங்களுக்கு எல்லா இடமே ரொம்ப பக்கம். ரெஸ்டாரண்ட்ஸ் பயங்கர நீட்டா இருக்கும், ரூம்ஸ் ரொம்ப கிளீனா இருக்கும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. இந்த ஹோட்டலோட டாரிஃப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2500 ருபீஸ்லேருந்து 3500 வரைக்கும் ஃபார் டபுள் ஷேரிங் வித் பிரேக்ஃபாஸ்ட் அப்ராக்சிமேட்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆளுக்குன்னு கணக்கு பாத்தீங்கன்னா 1500 ரூபா அப்ராக்சிமேட்டா. இது வரைக்கும் நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல இந்த ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல சர்க்கிள் விட்டு விளாண்டுகிட்டே இருந்தோம். பயங்கர ஜாலியா நான் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஸ்டீம் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ஸ்டீம் ரூம்ல வந்து நம்ம ஆவி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஹீட்டா இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹோட்டல்ல எல்லாமே சிறப்பா இருந்தது. காலைல அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்டும் சூப்பரா இருந்தது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இது ஒரு கெஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல், ஹாப்பியா நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த ஹோட்டல்ல. 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல தங்கினா ஃபுல் தண்ணியில இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுங்க. மறக்காம ஸ்விம் சூட் எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாந்து வரும்பொழுது, இல்லைன்னா நீங்க இங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா சொல்லுவாங்க, ஊர்லயே வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, மேலிருந்து சர்க்கிள் விட்டு கீழே விழுவேன், அந்த ஃபாரினர் மேல குதிச்சிருவேன், உடனே திருப்பி என் மேலேயே குதிப்பான், மூஞ்சிலேயே குச்சிடம்பா, வலிக்குது ரொம்ப. நீச்சலே தெரியாம கையில வளையம் போட்டு குதிச்சிட்டு இருக்கான் குட்டி பையன், அவனுக்கு பாருங்க எவ்வளவு சிலுமிசம் அப்படின்னு. பெல்லா எக்ஸ்பிரஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சேனல்ல பார்க்க போற ஹோட்டல் வந்து ஹோம் பட்டையா ஹோட்டல். இந்த ஹோம் பட்டையா ஹோட்டலும் சென்ட்ரல் பட்டையால தான் இருக்கு. சென்ட்ரல் பட்டையால எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்த சீசன்ஸ் பட்டையா ஹோட்டலுக்கும் இப்ப கடைசியா பார்த்த பெல்லா எக்ஸ்பிரஸ் ஹோட்டலுக்கும் நடுவுல தான் இந்த ஹோம் பட்டையா ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல பட்டையா லாஃப்ட் ஹோட்டல் இருக்கு. இதை சுத்தி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இதுவும் நல்லா மெயின் ஆஃப் த இடத்துலதான் இருக்கு. அங்க அப்புறம் இங்கிலீஷ்காரன் உதைக்கிற மாதிரி உதைக்கிறான் நாங்க ஸ்விம் பண்ணும் பொழுது. நாங்க அவரை ஓட்டுறதும் அவர் இங்க ஓட்டுறதும் மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நல்ல ஸ்பேசியஸான ரூம், நல்லா சென்டர் ஆஃப் த லொகேஷன்ல இருக்க ஹோட்டலு. ஆனா இந்த ஹோட்டலோட ரெண்ட் வந்து ரொம்ப சீப் தாங்க. 1500 to 2000 ருபீஸ் இருந்தா போதும். டபுள் ஷேரிங் ரூம்ஸ் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 750 to 1000 ருபீஸ் தாங்க வருது. இந்த ஹோட்டலோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூம்ல வைஃபை சுத்தமா கிடைக்காதுங்க, லாபியில வந்தாதான் கிடைக்கும். அதே மாதிரி லிப்ட் வந்து பயங்கர ஸ்லோங்க, ஒரு 6 to 7 floors இருக்கும், ரொம்ப டெட் ஸ்லோ, ஒரே ஒரு லிப்ட் தான் இருக்கு, கன்வீனியன்ஸாவே இல்ல. அதோட மெயின் திங், இந்த ஹோட்டல்ல ரூம் மட்டும் தான் தருவாங்க, நம்மளுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் மேக்சிமம் தரமாட்டாங்க. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட் ரெண்டு பொண்ணுங்க அழகா லாவகமா பேசி ஏமாத்தி 4000 baht பணமும் வாங்கி அடி மொத்து மொத்துன்னு மொத்து போட்டாங்க. ஒரு டூரிஸ்ட், ஒரு இந்தியன், அதோட நம்ம வந்து வேற ஃபாரின் சிட்டிசன், நம்மளால வந்து அதை எதுவுமே தட்டி கேட்க முடியல. இந்த விஷயத்தை கேட்டு இந்த ஹோட்டல் லாபியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு, தம்பி அடி வாங்கினா கம்முன்னு போயிடுங்க, இந்த விஷயத்த வெளில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இந்த மாதிரி இங்க நிறைய பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்கப்பா, நான் கூட 2 தடவை வாங்கிட்டு ரிசப்ஷன்ல இருக்க ஒரு சொன்னாப்ல, அதுல இருந்து நான் ஓகே நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு ரிசப்ஷன்ல கேட்டோம். ஒரு 2 நாள் போட்டுங்கன்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஏன்னா 2 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை சரி பண்ணிடுவாங்களான்னு சொல்லி கேட்டோம். இல்லம்மா உங்களுக்கே அது பழகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த ட்ரிப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம், என்னைக்குமே நம்ம டூரிஸ்டா ஒரு கண்ட்ரி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளே நம்ம மைண்ட் ஃப்ரீ பண்றதுக்காக 4-5 நாள் ட்ரிப் வருவோம். இதுல போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மோஸ்டா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதோட ராயல் தாய் போலீஸும் தாய் பீப்புள்ஸ் தான் ரொம்ப கன்வீனியன்டா இருப்பாங்க. அதனால வந்து நம்ம எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல, கேஸ் இந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டமா போயிட்டு சொல்லிட்டு நாங்க அதை லீவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிங்க, அப்பதான் நம்ம டெய்லி போடுற டிராவல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல தாய்லாந்து பட்டையா பேங்காக்ல நீங்க ஏதாவது புதுசா இடங்கள் பார்க்கணும், அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டீடைல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ்.